அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாய், பாவிகளாயிருக்கீங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறோம். பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்படி தானே ஒரு 3-4 மாதமாக இருக்கலாம் உங்களை சந்தித்து. எனிவே, ஸோ ஹாப்பி டு சீ யூ அகெயின். அன்பார்ந்தவர்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். எபிரேயர் புஸ்தகம் 9:11 நிறைய வார்த்தைகள் வாசிப்போமா? சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் எடுக்கட்டும், சேர்ந்து வாசிப்போம். எபிரேயர் 9:11 சேர்ந்து வாசிப்போமா? ஸ்டார்ட். ஆனால் இப்போது கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்குமென அதை படைத்து நமக்கு என்றும் உள்ள மீட்படைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாக தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் மாசற்ற பலியாய் கொடுத்தவர் அவரே போதும். எத்தனை பேர் உங்கள் ரத்தத்தை பார்த்துருக்குறீங்க? உங்கள் ரத்தத்தை பார்த்துருக்குறீங்களா? உங்கள் ரத்தம் என்ன கலரில் இருக்குது? ஏ, டார்க்காக இருக்குதா? ரத்தத்தை பார்த்தது இல்லைன்னு தோணுது. இந்த பிளைடு ஏதாவது கொண்டு வாங்க, அறுத்து பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அறிவியலின் கூற்றின்படி இரத்தம் மிக மிக முக்கியமான ஒரு திரவம். மனிதன் உயிர் வாழ வேண்டுமென்றால் என்ன வேணும்? இரத்தம் வேணும். நீ எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும், த பெஸ்ட் பிரெயின் தட் ஈவன் இஃப் யூ ஹாவ் எவர் ஹாவ் இன் யுவர் லைஃப், த பெஸ்ட் பிரெயின், எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும், திறன் படைத்தவனாக இருந்தாலும், இரத்தத்தின் அளவு கம்மியாக இருந்தாலோ அல்லது ஆரோக்கியமற்ற இரத்தமாக இருந்தாலோ உயிர் வாழ்வது மிக மிக கடினம் என்றால், அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு இரத்தம் அறிவியலிலும் நமது மனித உடலிலும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அனுதினம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம், உணர்ந்தவர்களாகவும் இருக்கிறோம். இரத்தத்தின் செயல்பாடுகள் என்ன மனித உடலில்? இரத்தம் என்ன தான் செய்யுது நம்ம உடலை? சக்தி கொடுக்குதா? நம்ம ரத்தம் இல்லைன்னா தான் சாமி உங்களுக்கு தெரியும் எப்படி தள்ளாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. சரி, சக்தி கொடுக்குது. வேற ரத்தம் என்ன செய்யுது? ஆ, வெரி குட். லங்ஸ்லேருந்து கிடக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை உடலில் உச்சம் தலைமுதல் உள்ள கார்வல் அந்த 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 என்ன சொல்ல அந்த டோ வர என்ன செய்யுது? ஆக்சிஜனை உடலின் எல்லா பாகங்களுக்கும் அனுப்புகிறது. எவ்வளோ அழகான ஒரு வேலை பாருங்கள். இங்கே கிடைக்கிற அந்த ஆக்சிஜனை உடலின் பல இடங்களுக்கு அனுப்புகிறது. வேற ஏ, இரத்தத்தில் உள்ள செல்கள் சேசாமல் கேட்கல, மன்னிச்சுக்கோங்க. சரி, வேற சுத்திகரிக்கிறது. வெரி குட். சுத்திகரிக்க எடுத்து செல்கிறது, கிட்னிக்கெல்லாம் அப்படி கொண்டு போகுது, அப்படி தானே? அசுத்தமான இரத்தங்கள், அசுத்தமான காரியங்கள் நமது உடலில் கலக்கும் பொழுது இந்த ரத்தம் தான் என்ன செய்யுது? கிட்னிக்கு கொண்டு போகுது. வேற ஏ, சரி, வேற
வேற என்ன பண்ண அவ்வளவுதானா? ஓ ஐயோ பாவம், ரத்தம் உள்ள கொதிக்கும். இப்ப நீங்க பதில் சொல்லலன்னா வேற என்ன பண்ணுது? ஆ, அதையெல்லாம் சுத்திகரிக்க எடுத்து செல்லுகிறது. வேற உடலின் தட்ப வெப்பநிலையை சமநிலைமையில் வைப்பதுக்கு காரணம் என்ன? ரத்தம். நீங்க இப்ப இங்க உட்காந்துருக்கீங்க சென்னையில, இந்த கிளைமேட்டோட உங்க பாடி அட்ஜஸ்ட் ஆகணும், அப்படிதானே? அதுக்கு காரணம் யாரு? ரத்தம். ரத்தம் ஆரோக்கியமா இருந்தா தான் வெளியில உள்ள தட்ப வெப்பநிலைமைக்கு ஏற்றால் போல் உடல் அட்ஜஸ்ட் பண்ணும். இப்ப நான் ஒசூர்ல இருந்து வரேன், அங்க நாங்க வேர்வையே பார்த்தது கிடையாது, இங்க வந்தா பாருங்க வேர்வையாக கொட்டிட்டு இருக்குது. அப்போ அங்க நான் அங்கிருந்து வரேன், நேற்று அங்க உள்ள தட்ப வெப்பநிலைமை வேற, அப்ப அங்குள்ள கிளைமேட் வேற. அப்ப அதற்கு ஏற்றால் போல் என் உடலை அந்த ஒரு கிளைமேட்டோட அட்ஜஸ்ட் பண்றது எது? ரத்தம். இன்னைக்கு காலையில வந்த இங்க உடல் எல்லாம் வேர்க்குது, அப்போ உடனே ரத்தம் பாருங்க அட்ஜஸ்ட் ஆயிருது. ஸோ உடலின் தட்ப வெப்ப நிலைமையை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கு காரணம் யாரு? ரத்தம். வெரி குட். வேற மினரல்ஸ் கிரியேட்ஸ் மினரல்ஸ், அப்படியா? ஓகே, சரி. வேற எனக்கு தெரியல, இருந்தாலும் நீங்கள் சொல்லி சரி கேட்டுக்கிட்டேன், ஆமான்னு சொல்லிக்கிறேன். வேற நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளோ முக்கியமானது பாருங்க. நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணம் என்ன? இரத்தத்தில் உள்ள அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்லுவோம், அப்படி தானே? ஒயிட் பிளட் செல்ஸ், ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ். ஸோ இதெல்லாம் இரத்தத்தில் உள்ள இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள். அன்பார்ந்தவர்களே, பாருங்க, ரத்தத்தில் ஒரு கிருமியோ அல்லது ஏதோ ஒரு ஒரு வைரஸ் ஏதாவது ஒரு இஃப் இட் அஃபெக்ட் அவர் பிளட், உடனடியாக நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். உடனே டாக்டர் என்ன சொல்கிறாங்க? ரத்தத்தை சுத்திகரிக்கணும், அல்லனா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரத்தம் குறையுது அப்படின்னா என்ன பண்ணணும்? பெரிய ரத்தத்தை இன்ஜெக்ட் பண்ணுறோம். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ரத்தம் குறைந்தாலோ அல்லது ரத்தத்தில் ஏதேனும் பாதிப்பு அடைந்தாலோ நம்மால் உயிர் வாழ இயலாது. அப்போ ரத்தத்தை பத்திரமாக பார்த்துக்கணும். எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஏதாவது பிளட் வாங்கியிருக்கிறீங்க? கை தூங்க பார்க்கலாம். அதாவது எஸ் ஒன். வேறு கீமோ செஞ்சவங்க அப்படி யாராவது இருக்கிறீங்களா? கீமோ ரத்தம் சுத்திகரிப்பு அடைவதற்கு. அப்போ எல்லோரும் ஆரோக்கியமாக தான் இருக்கிறீங்க, ஒரே ஒரு அப்பா மட்டும்தான் கை தூக்கியிருக்கிறாங்க. ஆ, கேன்சர் பேஷண்ட்ஸ், எஸ். அப்போ அன்பார்ந்தவர்களே, ரத்தத்தை தூய்மையாக பாதுகாக்க வேண்டும். ரத்தத்திற்கு தூய்மையாக வைத்திருப்பதற்கு சில உணவு முறைகள்லாம் இருக்குது, அப்படி தானே? என்னென்னலாம் சாப்பிட்லாம்? கீரைகள், வேற பழங்கள், வேற ரொம்ப குழப்பம் வேண்டாம். ரெட்டாக இருக்க எண்ணத்தை சாப்பிட்டாலும் ரத்தம் நல்லாயிருக்கும். ரெட்டாக இருக்கிறது எதை நீங்கள் உட்கொண்டாலும் உங்கள் ரத்தம் சுத்திகரிக்கப்படும், ரத்தம் அதிகரிக்கப்படும். அதாவது ரத்தத்தில் ஏதாவது திறன்கள் கம்மியாக இருந்தால் டாக்டர்ஸ் நமக்கு என்ன தராங்க? சில பில்ஸ் தராங்க, அப்படி தானே? சில டேப்லெட்ஸ் தராங்க. அப்போ இதெல்லாம் அன்பார்ந்தவர்களை பாருங்கள், டாக்டர் சொல்லிக் கொடுக்க காரியங்களாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், இலவசமாக சொல்லித்தரேன். எஸ், 2016 இந்தியாவில் ஒரு கணக்கு எடுத்தாங்க. அதாவது ஹைப்பர் டென்ஷன், உயர் இரத்த அழுத்தத்தால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 2016 மட்டும் இந்தியாவில் உயர் இரத்த அழுத்தத்தால் இறந்தவர்கள் 1.6 மில்லியன். கேன் யூ இமேஜின்? அந்த ஆர்டிக்கிளை வாசித்த உடனே ஷாக் ஆகிட்டேன், ஷாக் ஆகிட்டேன். அந்த ஆர்டிக்கிளை வாசித்த உடனே எனக்கு உண்மையாகவே இது இருப்படியா அப்படின்ட்டு ரொம்ப ஆழமாக வேலை பல ஆர்டிக்கிள்ஸ் எல்லாம் வாசிக்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு 10 இந்தியர்களிலும் 3 பேர் உயர் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் 100 பேர் இருக்கிறீங்கன்னா எத்தனை பேர் உயர் இரத்த அழுத்த நோயால் இருக்கிறீங்க? 30 பேர் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்கே 30 பேரில் இந்த ஹைப்பர் டென்ஷன், த டிசீஸ், உயர் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இரத்தமும் உணர்வுகளும் தொடர்புடையது. இரத்தத்திற்கும் உணர்வுகளுக்கும் தொடர்புண்டு. உனது உணர்வுகள் ஆரோக்கியமானதாக, உனது உணர்வுகள் நேர்மறையாக, உனது உணர்வுகள் உன்னையும் பிறரையும் வளப்படுத்துவதாக இருந்தது என்றால் ரத்தம் ஆரோக்கியமாக இருக்கும். இருக்கப்பட்ட கேடுகட்ட சிந்தனைகளையும் கேடுகட்ட செயல்களையும்
பல்வேறு சதி திட்டங்களையும் பிறர் எப்படி சாவான் பிறரின் துன்பங்களில் மகிழ்வுறக்கூடிய நபர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் இட் வில் அஃபெக்ட் அவர் பிளட் டு இரத்தத்திற்கும் உணர்வுகளுக்கும் தொடர்புண்டு பிள்ளைகளே. இந்த நாளில் இயேசுவின் இரத்தத்தை குறித்து தியானிக்க நாம் வந்திருக்கின்றோம். இயேசுவின் ஏன் இந்த ஒரு டாப்பிக்கை நான் அன்னைக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஜூலை மாதம் திருச்சபை இயேசுவின் இரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது. ஜூலை மாதம் இயேசுவின் இரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். ஜூன் மாதம் நீங்கள் கொண்டாடுறீங்களா? யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம் அது? இயேசுவின் திரு இருதயத்திற்கு. இந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் ஜெபமாலை பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த திரு இருதய நாளை குடும்பமாக இங்கேயும் ப்ளஸ் உங்களுடைய பங்கு ஆலயங்களிலும் கண்டிப்பாக கொண்டாடியிருப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, இதற்கென்ற ஒரு வரலாறு உண்டு. 1846 பயஸ் 9 அப்படிங்கிறவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பாவம், திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 வருஷத்தில் அவரை நாடு கடத்துகிறாங்க. முதலாம் இட்டாலியன் போர் நடக்குது. நெப்போலியன் அப்படிங்கிறவர் திருச்சபையை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த போப்பாண்டவர் என்ன பண்ணுறாங்க, நாடு கடத்துகிறாங்க. அவர் கூட வேற ஒரு ஃபாதரும் பயணம் செய்கிறார் நாடு கடத்தப்பட்ட அந்த தீவுக்கு. அந்த ஃபாதர் எந்த சபையை சார்ந்தவர் என்றால், ப்ரெஷியஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் ரத்தம் அப்படிங்கின்ற அந்த சபையை சார்ந்த ஒரு அருள் தந்தை. அப்போ திருத்தந்தையிட்ட இந்த ஃபாதர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். திருத்தந்தை அவர்களே, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. இயேசுவின் திரு ரத்தத்திற்கென்று ஒரு நாளை திருச்சபையில் ஒதுக்கணும் என்ற தீர்மானம் எடுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்ம கடவுள் கண்டிப்பாக நமது நாட்டை மீட்பார், திருச்சபையை மீட்பார் என்று வரலாறு சொல்லுகிறது. ஜூன் 30 அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். 1849 அடுத்த நாளே நெப்போலியன் தோற்கடிக்கப்படுகிறான். அவர் மீண்டும் ரோமாபுரிக்கு வருகிறார். அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு வருடமும் ஜூலை 1 இயேசுவின் திரு ரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக திருச்சபையில் கொண்டாட வேண்டும் என்று. ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க அந்த வருடங்களிலிருந்து. 1849 பிற்பாடு பயஸ் 10 திருத்தந்தை என்ன சொன்னார் அப்படின்னா, ஒவ்வொரு ஜூலை மாதமும் 1 ஞாயிற்றுக்கிழமைகளில் கொண்டாடலாம் அப்படிங்கிறாரு. 2 வத்திக்கான் சங்கம் வந்த பொழுது ஏன் 1 நாள் 2 நாள் கொண்டாடணும், 1 மாதம் முழுவதும் ஜூலை மாதம் முழுவதும் இயேசுவின் இரத்தத்தை கொண்டாடுகின்ற பிள்ளைகளாக திருச்சபை மாற வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறது. ப்ரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பிற்கினியவர்களே, ஏன் இயேசுவின் இரத்தத்தை இவ்வாறு நாம் கொண்டாட வேண்டும் என்றால், இன்று நாம் உயிர் வாழ்கின்றோம் என்றால், அதற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவின் இரத்தத்தை அருந்துகிறோம், பானமாக அருந்துகிறோம். உனது ஆன்மீக வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு காரணம், எந்த அளவுக்கு நீ பாவத்தில் உழன்று உழன்று வாழ்ந்தாலும் பரவாயில்லை, உனது ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு துளி காரணம் இருக்கிறது என்றால், அது நீ ஏதோ ஒரு திருப்பலியில் பங்கெடுக்கின்ற இயேசுவின் திரு ரத்தம் தான். ப்ரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஏதோ ஒரு 19 தொடங்கப்பட்ட ஒரு பக்தி முயற்சி அல்ல. திருச்சபை தனது முதல் 100 முதல் நாட்களில் இருந்தே இயேசுவின் திரு ரத்தத்திற்கென்று ஒரு பக்தியை கொண்டது. திருச்சபையில் முதல் 500 வாழ்ந்த புனிதர்களை நாம் சர்ச் ஃபாதர்ஸ் சொல்வோம். ஜஸ்டின் த மார்ட்டர், அவரெல்லாம் இயேசுவின் திரு ரத்தத்தை குறித்து அழகாக எழுதியிருக்கிறார். திரு ரத்தத்தை சிஎன்ஆ கேத்ரின் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேத்ரின் அம்மாள் இயேசுவின் திரு ரத்தத்தை குறித்து ஆழமான சிந்தனைகள். இயேசுவின் திரு ரத்தத்தை குறித்து அவள் எப்பொழுதும் ஜபிக்கக்கூடிய ஒரு ஜபம், இயேசுவின் வல்லமை மிக்க திரு ரத்தமே பாவிகளுக்கு அடைக்கலமே, இயேசுவின் வல்லமை மிக்க திரு ரத்தமே இரக்கத்தின் பெருங்கடலே என் மீது பாயும். எவ்வளவு அழகான 2 வரி ஜபம், அவ்வளவுதான். இயேசுவின் வல்லமை மிக்க திரு ரத்தமே பாவிகளுக்கு அடைக்கலமே, இயேசுவின் வல்லமை மிக்க திரு ரத்தமே இரக்கத்தின் பெருங்கடலே என் மீது பாயும் என்று சொல்லிவிட்டு அவள் சொல்லுவாள், திருச்சபைக்கு வளர் திருச்சபையின் தொடக்கத்திற்கும்
வளர்ச்சிக்கும் காரணம் இயேசுவின் திரு ரத்தத்திலிருந்து பாய்ந்த ரத்தமும் தண்ணீரும். தண்ணீர் எதை குறிக்கிறது? தண்ணீர் எதை குறிக்கிறது? திருச்சபையின் அருள் சாதனங்களில் பாப்டிசம். பாப்டிசம் திருமுழுக்கை தண்ணீர் குறிக்கிறது. காரணம் நாம் நுழைகிறோம் திருச்சபையில், வி என்டர் த்ரூ த சாக்ரமெண்ட் ஆஃப் பாப்டிசம். திருமுழுக்கின் வழியாக நாம் திருச்சபையில் உறுப்பினர்களாக மாறுகிறோம். ஆனால் உறுப்பினராக இருப்பது மட்டும் அல்ல, அன்றாடம் வளர வேண்டும் ஆன்மீகத்தில். அன்றாடம் ஆன்மீகத்தில் கடவுளோடு உள்ள உறவில் வளர வேண்டும். அதற்கு உனக்கு பயன்படுவதுதான் ரத்தம். ரத்தம் எதை குறிக்கிறது? நற்கருணை. நற்கருணை. அதனால தான் அன்றாட திருப்பலியில் பங்கெடுக்க திருச்சபை நம்மை ஒவ்வொரு நாளும் ஊக்குவிக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீ திருப்பலியில் பங்கெடு என்று திருச்சபை நம்மை ஊக்குவிப்பதற்கு காரணம் என்ன? நீ வெறும் ஒரு அட்மிஷன் மட்டும் போட்டா போதாது. ஒரு பேப்டிசம் வாங்கிட்டு நானும் கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு அங்கம் என்று பெயரளவில் இருந்தால் போராது. வளர வேண்டும் அதில், அன்றாட வளர வேண்டும் இறை உறவில். அதில் வளர்வதற்கு உன்னை ஊக்கப்படுத்துவது தான் இயேசுவின் திரு ரத்தமும் திரு உடலும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் லேவியர் புஸ்தகம். லேவியர் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தை. லேவியர் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தை. உடலின் உயிர் போதும், உடலின் உயிர் குருதியில் உள்ளது. போதும் போதும், அந்த ஒரு அந்த ஒரு வார்த்தை பற்றி ஒரு மணி நேரம் நம்ம பேசலாம், தியானிக்கலாம். உடலின் உயிர் எங்கே இருக்குது? இது கொஞ்ச நேரம் இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். அப்படித்தானே? உன் உடலில் எவ்வளவு ஆரோக்கியமானாகனே இருந்தாலும், எவ்வளவு திறமைசாலியாக அறிவாளியாக இருந்தாலும் ரத்தம் இல்லை என்றால் எப்பயன்? அப்போ உடலின் உயிர் எங்கே இருக்குது? இரத்தத்தில் உள்ளது, குருதியில் உள்ளது என்றால் இயேசு நமக்காக ஒரு இரத்தத்தை தருகிறாது என்றால் என்ன அர்த்தம்? உயிரையே நமக்கு கொடுக்கிறார் பிள்ளைகளே, அவரது உயிரையே நமக்கு கொடுக்கிறார் அன்றாடம். நீ அவருடைய ரத்தத்தை பருக வேண்டும். அதைத்தான் இயேசு யோவான் செய்தி ஆறாவது அதிகாரம் 53 வாசிங்க பார்க்கலாம். 52 வாசிங்க. யோவான் செய்தி ஆறாவது அதிகாரம் 52. எப்படி கொடுக்க இயலும்? இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவர் இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், இணைந்திருப்பர். அப்போ அன்பு பிள்ளைகளை, நீங்கள் வாசித்தது 3-4 இறை வார்த்தை தான். அதில் எத்தனை முறை கடவுள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு பாரு. அன்பு பிள்ளையே, என் சதை உண்மையான உணவு உனக்கு, என் இரத்தம் உண்மையான பானம். நீ இதை குடிக்கல அப்படின்னா உனக்கு வாழ்வு இல்லை, என்னோடு இணைந்து இருக்க முடியாது. லெட் அஸ் இமேஜின். இந்த சுண்டு விரல், சுண்டு விரல் தானே இது? இந்த சுண்டு விரல் சொல்லுது உனக்கும் எனக்கும் பங்கு இல்லை அப்படின்ட்டு உடலை பார்த்து சொல்லுது. நான் உன்னிலிருந்து தனியாக போய்கிடுறேன் அப்படின்னா இந்த சுண்டு விரலால் உயிர் வாழ முடியுமா? ஏன் முடியாது? அங்கே என்ன போகலை? ரத்தம் போகலை. லெட்ஸ் இமேஜின், ஒரு பிளேடால் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க, கட் பண்ணிட்டீங்க, கட் பண்ணிங்க, டைட்டாக பொத்திக்கோங்க, இங்கேருந்து அங்கே ரத்தம் போகாத மாதிரி வச்சுக்கோங்க. நாள்பட்டு இந்த சுண்டு விரல் என்ன ஆகும்? அழுகி போகும், நாற்றம் எடுக்க தொடங்கும் என்றால் ஆண்டவருடைய ரத்தத்தை பருகாமல், ஆண்டவருடைய ரத்தத்திற்கும் உனக்கும் உறவில்லாமல் ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்றால் வெறும் திருச்சபையில் அங்கமாக இருந்து என்ன பிரயோஜனம்?
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் குழந்த பிறந்தால் மட்டும் போதாத, என்ன செய்யணும்? அறிவிலையும் ஞானத்திலையும் உடலிலும் வளர வேண்டும் என்றால் தான் நாம் என்ன சொல்லுவோம்? ஏ கம்ப்ளீட் ஹியூமன் பீயிங், எப்படி தானே? என்பதை போலத்தான் அன்பு பிள்ளைகளே, திருச்சபையுள் கடவுளுக்கும் உனக்குள்ள உறவில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அன்றாட திருப்பலியில் நீ பங்கெடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் இரத்தத்தை நீ அருந்த வேண்டும். அவரது உடலை உணவாக உட்கொள்ள வேண்டும். நம்முடைய பிப்ளிக்கல் கேலண்டர், நம்முடைய திருச்சபையோட கேலண்டர், 365 நாள் கேலண்டரில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புனிதர்களுடைய விழா பெருவிழாவை கொண்டாடுகிறோம், நினைவு நாட்கள். கொஞ்சம் அட்டவணைப்படுத்தி பாருங்களேன், இந்த 365 நாட்களில் எந்த, அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தவர்களா அல்லது ஒரு அருள் சகோதரிகளா அருள் தந்தையர்களா கூடுதலாக புனித வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் யாருடைய அட்டவணை அதிகமாக இருக்கும்? யாருடைய அட்டவணை அதிகமாக இருக்கும்? குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு லிஸ்ட் எடுங்க. ரிலிஜியஸ், குருவானவர்கள், அருள் சகோதரிகள் அல்லது கடவுளுக்காக வாழ்ந்து மரித்தவர்கள், இதில் எந்த அட்டவணை பெருசாக இருக்கும்? என்ன ஃபாதர் சண்டை மூட்டி விடுறீங்களா? யாருடைய அட்டவணை பெருசாக இருக்கும்? கண்டிப்பாக குருவானவர்களும் அருள் சகோதரிகளும் உள்ள அட்டவணை பெருசாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? ஏதோ அவங்க புண்ணிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதல்ல, உங்களை விட பெரிய ஏதோ தியாகம் செஞ்சாங்க அப்படிங்கிறது அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு குருவானவரும் அருள் சகோதரிகளும் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தத்தை உட்கொள்ளுகிறார்கள். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு வித மாற்றத்தை அவர்கள் தங்களது வாழ்க்கையில் உணர்கிறார்கள். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ ஒரு விதமான ஆன்மீக தாக்கம் அவரது வாழ்க்கையில் இருக்கும். இதுதான் புண்ணிய வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு தந்த எளிய வழி. இது அவரது இரத்தத்தை நீ உட்கொள், அவரது இரத்தத்தை குடி, திருப்பலியில் பங்கெடு, பக்தியோடு பங்கெடு. அன்பார்ந்தவர்களே, உங்களது திருப்பலி பங்கெடுப்பு எப்படி இருக்கிறது சிந்தித்து பாருங்க. உங்களது திருப்பலி கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கிறது? திருச்சபை சொல்கிறது, திருச்சபையின் தொடக்கமும் நிறைவும் மையமும் திருப்பலி. திருப்பலிக்கு ஒரு கிறிஸ்தவன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் அவனது ஆன்மீக வாழ்க்கை எந்த அளவுக்கு கேடுகட்டதாக இருக்கும் என்று இமேஜின் பண்ணிவிடலாம். சாத்தா உன்னை ஆதியம் சாரி ஃபஸ்ட்டு உன்னைய விளக்குவது எங்கிருந்து என்றால் திருப்பலியில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றும். திருப்பலியில் சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. திருப்பலிக்கு முதல் நீங்கள் எங்கே இருப்பீங்க? முதல் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இந்த இங்கே 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 இந்த இங்கே உட்காந்துட்டு இருப்பீங்க, அப்படி தானே? இவ்வளோ பக்கத்தில் இருப்பீங்க, சில நேரம் ஓடி பிடிச்சி விளையாடுவீங்க, சில சில குழந்தைங்க பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? மேலே வரும், ஆல்டர் தொடுவாங்க, அவ்வளோ இன்னசென்ட், அவ்வளோ தட் மச் ரிலேஷன்ஷிப் வாஸ் தேர். கொஞ்சம் வளர வளர அப்படி பின்னாடி, அப்படி பின்னாடி, அப்படி பின்னாடி, இன்னும் கண்ணா அறிவு வளருது, அறிவு வளருது. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த சியன்னா கேத்ரின், த பெஸ்ட் தியாலஜியன், இறையியலில் சிறந்து விளங்கியவள், பெஸ்ட் ஃபிலாசபர், தத்துவவியலில் சிறந்து விளங்கியவள். அவள் சொல்றா, இயேசுவின் திருரத்தமே பாவிகளுக்கு அடைக்கலமே, இயேசுவின் திருரத்தமே இரக்கத்தின் பெருங்கடலே என் மீது பாயும். இன்னைக்கு நமக்கு அறிவும் இதெல்லாம் வளரும் பொழுது தேவாலயத்தில் திருப்பலியில் நமக்குள்ள இடம் எங்கே இருக்கும்? கொடிமரத்தில் தான் இருக்கும். அப்படித்தானே? கொடிமரத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா அப்படி மைதானத்தில் மணலை தோண்டி நோண்டிக்கிட்டே இருக்கிறது, நோண்டிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்போம். பாருங்கள் எவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ். இட்ஸ் ஆல் பிகின் ஃப்ரம் தேர். உடைய ஆன்மீக தளர்ச்சியும் தடையும் திருப்பலியிலிருந்து தான் தொடங்குது. லாஸ்ட் சாத்தம் என்ன சொல்லணும் தெரியுமா? அதான், திருப்பலியில் தான் நீ ஒழுங்காக பங்கெடுக்க மாட்டேங்க, எதுக்கு நீ நற்கரணையை வாங்கணும்? அப்போ நற்கரணையிலிருந்து உன்னை பிரித்து விடுகிறது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லணும் தெரியுமா? அதான், எவ்வளோ பாவம் பண்ணியிருக்க, நீ எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிற, ஒப்புற வருள் சாந்தத்துக்கு வேற நீ போக மாட்டேக்க, போய் 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 மீண்டும் போய் செஞ்சு செஞ்சு செஞ்ச பாவத்தை தான் திரும்பி திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற. ஒப்புற வருள் சாதனத்திலிருந்து உன்னை விலக்கி விட்டது. பாரு, ஆல்ரெடி ரெண்டு அருள் சாதனம் முடிஞ்சிருச்சு. அடுத்து உன்னுடைய இடம் எங்கு இருக்கும் என்றால் டீ கடையாக இருக்கும், இல்லைன்னா வீடாக இருக்கும். டீ கடையாக இருக்கும், இல்லைன்னா வீடாக இருக்கும். அங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா,
குருவானவர்களை குறித்தும் திருச்சபை குறித்தும் இருக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் பேசிகிட்டு இருப்போம். அது என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். குருத்துவத்திலிருந்தும் உன்னை சாத்தான் எதிராளியாக மாற்றிவிட்டான். தொடக்கம் எங்க? நற்கருணை. அதனால தான் திருச்சபை சொல்லுது, ஆன்மீக வாழ்க்கைக்கு வளர்ச்சியும் உனது ஆன்மீக வாழ்க்கைக்கின் மையமும் முதிர்ச்சியும் அது திருப்பலியில் இருக்குது பிள்ளையே. திருப்பலியில் நீ பங்கெடுக்கக்கூடிய முறையை பார்த்தாலேயே தெரிந்துவிடும் உனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு எத்தகையது என்று. எத்தகையது என்று அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். உன்னோட அன்பாலய தியான மையத்தில் நான் பார்த்துருக்குறேன், எங்களுடைய தியான மையத்தில் திருப்பலியில் முழந்தால் படியிட்டு ஒரு மணி நேரமானாலும் ஒன்றரை மணி நேரமாக இருந்தாலும் கைவிரித்து ஜபிக்கின்ற பணியாளர்களும் மக்களும் திருப்பலிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. இயேசுவின் ரத்தம் உனது வாழ்க்கையை வலுப்படுத்தும். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். நினச்சி பாருங்க, சின்ன வயசில் நம்முடைய மூதாதையர்கள் அல்லது நம்ம வீட்டிலலாம் இருந்த ஒரு பழக்கம், நம்முடைய டோர் போஸ்டில் எந்த இறைவார்த்தை இருக்குதோ இல்லையோ நம்முடைய வீட்டு கதவுல ஒரு ரத்தர் ஒரு சாரி ஒரு வேர்டு இருக்கும். என்ன இருக்கும்? இயேசுவின் ரத்தம். பாருங்க, நம்முடைய மூதாதையர்களுக்கு கற்றுக் கொடுத்தக்கூடிய காரியம் அது. இயேசுவின் ரத்தத்தின் மீது பரம்பரை பரம்பரையாக பரம்பரையாக நமக்கு இருந்த ஒரு பக்தி முயற்சி பிள்ளைகளே, அது நமக்கு இருந்த ஒரு விசுவாசம் அது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இன்னைக்கு பாருங்க, பாட்டிக்கள் தாத்தாட்ட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அறிந்தோ அறியாமலோ கொலோக்கியலாகவே அவங்க வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரும் ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை? இயேசுவே உம்முடைய தூய ரத்தத்தால் என்னை கழுவும், இயேசுவே உம்முடைய தூய ரத்தத்தால் என்னை கழுவும், என் குடும்பத்தை கழுவும். அதில் உள்ள ஆழமான காரியங்கள் ஒன்றும் புரியாது, ஆனால் அந்த விசுவாசத்தை பாருங்க. விசுவாசம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அன்பு பிள்ளைகளே, இன்று இயேசுவின் ரத்தத்தை குறித்து திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை அணுதின திருப்பலியில் பங்கெடுத்து நீ குடித்தால் ஒழிய உனக்கு வாழ்வு இல்லை. அப்ப வாழ்வு பெறணும்னா திருப்பலியில் உயிரோட்டம் உள்ள பிள்ளைகளாக பங்கெடுக்க வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று நமக்கு தெரிந்த ஒரு பாடல், நமக்கு தெரிந்த ஒரு பாடல், பழைய பாடல். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். கரங்களை கட்டி உற்சாகமாக, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் தருகின்ற ரத்தம், வெற்றி தருகின்ற ரத்தம். எல்லோரும் சேர்ந்து ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தின் மீது நம்பிக்கை வை, உன் எதிரியை தோற்கடிக்கிற ரத்தம் ஜெயம், உனது நோய்களுக்கு கழுவா இயேசுவின் ரத்தம், உனது பாவங்களுக்கு பரிகாரம் இயேசுவின் ரத்தம். எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் தூரம் தரும் ரத்தம் ஜெயம், சேர்ந்து எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம்,
இரக்கத்தின் பெருங்கடல் இயேசு தனது இரக்கத்தை உலகத்திற்கு நிரூபித்தது தனது இரத்தத்தை சிந்தி ஓ இரக்கத்தின் பெருங்கடலே இயேசுவின் திரு இரத்தமே எங்கள் மீது பாயும் devotion of mercy devotion of mercy is the precious blood of jesus இரக்கத்தின் பெருங்கடலே எங்கள் மீது பாயும் என்று ஜெபிப்போம் பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம் பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம் பாவங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம் சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம் சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம் சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம் வாழ்க்கையில் உள்ள எல்லா தோல்விகளுக்கும் பரிகாரம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தத்தின் மீது நம்பிக்கை வைப்பிள்ளையே உனக்கு விடுதலையை தரும் உனக்கு வெற்றியை தரும் நமக்காய் நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம் நாள்தோறும் நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம் நீதிமானமாக்கிடும் ரத்தம் ஜெயம் நீதிமானாய் வாழ்க்கிடும் ரத்தம் ஜெயம் நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம் நித்திய நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம் எல்லாரும் சேர்ந்து ரத்தம் ஜெயம் 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 தேவனின் ரத்தம் ஜெயம் ஆருங்க தேவனின் ரத்தம் ஜெயம் 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 கல்வாரி மலையிலிருந்து ஒரு துளி ரத்தத்தால் உங்களை கழுவி பரிசுத்தமாக என்னுடைய வாழ்க்கையை உடல் நோய்களை என்னுடைய எதிர்பார்ப்புகளை என்னுடைய எதிர்காலத்தை என்னுடைய ஜப விண்ணப்பங்களை இறைவா உன்னுடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவி அபிஷேகம் செய்யும் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் வல்லமை மிக்க இயேசுவின் திரு ரத்தமே இரக்கத்தின் பெருங்கடலே என் மீது பாயும் வல்லமை மிக்க இயேசுவின் திரு ரத்தமே பாவிகளுக்கு அடைக்கலமே உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் ஹல்லேலூயா Hallelujah. Hallelujah.
அமர்ந்து கொள்வோம். அப்ப அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கையில் வாழ்வு பெற வேண்டும் என்றால் இயேசுவின் இரத்தத்தை பருக வேண்டும். இயேசுவின் இரத்தம் இல்லாமல், இயேசுவின் குருதியை அனுதினம் பருகாமல் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது என்பதை நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். இரண்டாவதாக, இயேசுவின் இரத்தம் நமக்கு என்ன செய்யும்? இரக்கத்திற்காக நீ ஆண்டவரிடம் பரிந்து பேசும் பொழுது, இரக்கத்திற்காக ஆண்டவரிடம் நீ பரிந்து கெஞ்சும் பொழுது, உனக்காக இயேசுவின் இரக்கம் இரத்தத்தின் வழியாக பொழியப்படுகிறது. பைபிளில் முதன் முதலாக இரத்தம் சிந்துதல் நம்ம எங்கே பார்க்குறோம்? அப்படியா? வேற எங்கேயும் பார்க்கலையா? வேற அப்படியா? இன்னும் சொன்னோம்னா லாஸ்ட் நீங்கள் இயேசுவை பற்றி தான் சொல்லுவீங்க. தொடக்கநூல் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம், தொடக்கநூல் 3:21, தொடக்கநூல் 3:21. மனிதனுக்கும் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து, யாரை அணிய செய்தார்? தோல் ஆடைகள் எங்கிருந்து கிடைக்குது? எங்கள் மரத்துலேருந்து பறிக்கிறீங்களா? அன்பார்ந்தவர்களே, பாருங்க, திருவெளியத்தின் முதல் இரக்கம் அங்குதான் நாம் பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து ஓடி ஒளிந்து மறைந்து கொள்கிறார்கள். தேவர் நேக்கட். பாவம் நம்மை நேக்கடாக விடும், ஆடை இல்லாதவர்களாக மாற்றும். பாவம் நம்மை ஆடை இல்லாதவர்களாக மாற்றும். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரிடம் கெஞ்சுகிறார்கள், கடவுளே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வெளியில் போனோம்னா எப்படி இருக்கும்? இவ்வளோ நாள் தோட்டத்தில் சந்தோஷமாக இருந்துட்டேன், என் மீது இரக்கத்தை காட்டும் என்று கெஞ்சும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆட்டை வெட்டி அதனுடைய தோலை ஒடுக்க கொடுக்கிறார், தோல் ஆடைகள் செய்து கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இரக்கம், கடவுளுடைய இரக்கம் திருவோலியத்தில் முதன் முதலாக ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திலிருந்து கிடைக்கிறது. இறுதியான இரக்கம் எங்கிருந்து கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இரத்தத்தை பொழிந்து நம் மீது இரக்கத்தை காமித்தார். அப்ப தொடக்கமும் நிறைவும் இனி ஒவ்வொரு நாளும் இரக்கம் எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது? இயேசுவின் இரத்தத்திலிருந்து. அவம் இயேசுவின் இரக்கத்தை, இயேசுவின் இரத்தத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். உனது பாவத்திற்கான ஏக கழுவா இயேசுவின் இரத்தம் மட்டும்தான். 1 யோவான் 1:7 மாறாக கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை தூய்மை, எல்லா பாவத்திலிருந்தும் சின்னதோ பெருசோல்ல, எல்லா எவ்வளவு கொடூரமான பாவியா இருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவின் இரத்தம் உன்னை தூய்மைப்படுத்தும். அவர் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனது எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்த வல்லமை உள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 1:7 கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்தார், இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து மன்னிப்பு பெறுகிறோம். இப்போ அன்பு பிள்ளைகளே, மீட்பு கிடைப்பதற்கு, பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு ஒரே ஒரு வழி,
அது இயேசுவின் ரத்தம் மட்டும்தான். இயேசுவின் ரத்தம் மட்டும்தான். இயேசுவோடுள்ள உறவில் அனுதினம் வளர வேண்டும் என்றால் யூ நீட் த பிளட் ஆஃப் கிரைஸ்ட். பிளட் ஆஃப் கிரைஸ்ட். இயேசுவின் ரத்தத்தில் நீ பங்கெடுத்தால் மட்டும்தான் அவருடைய பிள்ளையாக அவருடைய மகனாக இருக்க முடியும். பிளட் ரிலேஷன்ஷிப் வீசணும். பிளட் ரிலேஷன்ஷிப். ரெண்டு வாரத்திற்கு முன்னாடி எங்களுடைய அருள் தந்தை ஒருவருக்கு பாஸ்போர்ட் வந்திருந்துச்சு. அப்போ அதோட வெரிஃபிகேஷனுக்காக போலீஸ் எங்களிடத்து வந்து எங்களுடைய ஆசிரமத்துக்கு வந்திருந்தாங்க. பட் ஃபாதர் வேறு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்போது ஃபாதர் என்னை கால் பண்ணி சொன்னாங்க, டேனி நீ வேணா போயேன், ஃபாதர் இந்த மாதிரி இருக்கிறாங்க, நீ சொல்லு, சொல்லிப்பார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். காரணம் பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹவ் டு பி ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், அப்படி தானே, வெரிஃபிகேஷனுக்காக. அப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். இந்த மாதிரி ஃபாதருடைய எல்லா சர்டிஃபிகேட்ஸ், எல்லா அடையாளங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போனேன். இந்த மாதிரி ஃபாதருடைய சபையில் உள்ள நானும் ஒரு ஃபாதர் தான், ஃபாதர் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு காமிக்கும்போது போலீஸ் போலீஸ்மேன் கேட்டாங்க, அவருடைய ரத்த உறவா நீங்கள், அவருடைய ரத்த உறவா நீங்கள், ரத்த உறவுலாம் இல்லை, ஆ ரத்த உறவில் எல்லாம் யாராவது வர சொல்லுங்கள் தாரேன். அவங்க பாருங்கள் அன்பிற்கினி அவர்களே, தட் இஸ் வாட் பிளட் பாண்ட், பிளட் பாண்ட். இப்போ கிறிஸ்துவின் ரத்தத்தை அனுதினம் நீ குடித்தால் ஒழிய அந்த ரத்தத்தில் உனக்கு உறவு இல்லை, உறவு இல்லை. காரணம் அவர் ரத்தத்தை நீ குடித்து 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 அதில் பங்கெடுத்தால் மட்டும்தான் உனக்கு பாவத்திலிருந்து கழுவாய், வேற வழியே இல்லை. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உன் மீது தெளிக்கப்பட்டால் ஒழிய உன் குற்றங்களிலிருந்து உனக்கு மன்னிப்பு கிடையாது. அதற்கான எளிய வழிதான், மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் அன்பு பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுப்பது, அனுதின திருப்பலியில் பங்கெடுப்பது, அனுதின திருப்பலி அதற்கான வழியை உனக்கு உண்டாக்கி தரும். எவ்வளவு கொடூரமான ஆளாக இருந்தாலும் சரி, அனுதின திருப்பலி நீ பங்கெடுத்துப்பார். உன்னை அறியாமலேயே புனித வாழ்க்கையை நோக்கி உனக்கு ஒரு பயணம் வரும். புனித வாழ்க்கையை நோக்கி உனது மனம் உன்னை கொண்டு செல்லும். பழைய ஏற்பாட்டில் எக்ஸோடஸ் புஸ்தகத்தில், விடுதலை பயண புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அப்படித்தானே, இஸ்ரேல் மக்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்துள்ள விடுதலை. எத்தனை வருடம் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டாங்க? 400 வருடங்கள். அதாவது ஏறத்தால ஒரு 10 தலைமுறைகள் பிள்ளைகளே, 10 தலைமுறைகளாக எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார்கள். 10 தலைமுறைகளாக அவர்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர நினைக்கிறாங்க, முடியல. ஆனால் ஒரு நாள் கடவுளை நோக்கி கூக்குரலிடுகிறார்கள். விடுதலை பயண புஸ்தகம் 2வது அதிகாரம், விடுதலை பயண புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது இறைவார்த்தை. இறந்து விட்டான், இஸ்ரேல் மக்களோ அடிமை தளத்தால் அழுது புலம்பினர். அப்ப பாருங்க, 400 வருடமாக அவங்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க, எப்படியாவது எகிப்து அடிமை தளத்திலிருந்து, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்ற ஒரு முயற்சி, அழுது புலம்பினார்கள் நீண்ட வருடமாக, எந்த பயனும் நடக்கல. இது போல இருக்கலாம் உனது முயற்சிகளும், இது போன்ற முயற்சிகளாக இருக்கலாம். உனது திறமையால் நீ முயற்சி செய்திருக்கலாம், உனது குடும்ப பாரம்பரியத்தால், உனது குடும்ப செல்வாக்கால் நீ முயற்சி செய்திருக்கலாம். இஸ்ரேல் மக்களை குறித்து ஆண்டவர் சொல்றார், நீண்ட நாட்களாக, நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சாங்க, நடக்கல. ஆனால் ஒரு நாள் நினைவு கூறுகிறார்கள், எங்களுக்கென்று ஒரு கடவுள் உண்டு. கடவுளை மறந்த ஆட்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அழுது புலம்புகிறார்கள் கடவுளை நோக்கி. தொடர்ந்து அவரது புலம்பல் ஆண்டவருக்கு எட்டியது. கேட்கிறார் அவர் கடவுளை நோக்கி புலம்பு பிள்ளையே. இனி அவர் கேட்கிறார், ஓகே போதும், எத்தனை அரும் அடையாளங்கள் எகிப்துக்கு எதிராக ஆண்டவர் செஞ்சாரு, 10 மரும அடையாளங்கள். இந்த 10 பல நேரத்தில் நம்ம தவறாக புரிந்து கொள்கிறோம், ஆண்டவர் 10 அருள் அடையாளங்களை செஞ்சு எகிப்து மக்களை கொன்னுட்டாரே. உண்மையில் ஆண்டவர் எகிப்து மக்களை கொல்வதற்காக அடையாளத்தை செஞ்சார். இந்த 10 நோய்கள் அல்லது 10 விதமான, சாரி நோய்கள் அல்ல, 10 விதமான தீமைகள், 10 விதமான தீமைகள் எகிப்து எகிப்திற்கு எதிராக கடவுள் செய்ததற்கு காரணம் என்ன? கடவுள் அவ்வளோ கொடூரமானவரா?
அப்போ இஸ்ரேல் மக்கள் மக்களை காப்பாற்றுறதுக்கு எகிப்து மக்களை கொள்ளலாமா? உங்களுக்கு வீடு தருவதற்கு வீடு தருவதற்கு பக்கத்து வீட்டுக்காரனை வீடு இல்லாமல் ஆக்கலாமா? கொடுமை பண்ணலாமா? இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் கொடுமையே செய்யலையா? இருக்கப்பட்ட கொடுமைகளே கொடுமையாளிகள் அவங்கள தான் இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் தீமையே செய்யலையா? அப்போ ஏன் கடவுள் நமக்கு கருணை காமிக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் கருமை காமிக்கக்கூடாதா? உண்மையில் என்ன இந்த 10 தீமைகள் அல்லது 10 அரும் அடையாளங்கள் எகிப்து எதிராக ஆண்டவர் எதற்கு செய்கிறார்? எடுத்து வாசிப்போம். எக்ஸோடஸ் விடுதலை பயண புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை. விடுதலை பயணம் 12:12. ஏனெனில் நான் இன்று இரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து ஆற்றின் மக்கள் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மீதும் நான் தீர்ப்பிடுவேன், காரணம் நானே ஆண்டவர். இந்த 10 அரும் அடையாளங்கள் தீமைகள் ஆண்டவர் செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எகிப்து மக்களுக்கு 10 தெய்வங்கள் இருந்தது. 10 தெய்வங்கள் இருந்தது. நிலத்திற்கு ஒரு தெய்வம், மழைக்கு ஒரு தெய்வம், நீருக்கு ஒரு தெய்வம், நல்ல விளைச்சலுக்கு ஒரு தெய்வம், உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு தெய்வம், ஆண்மகவுக்கு ஒரு தெய்வம். ஒவ்வொரு தெய்வங்களையும் ஒவ்வொரு அருள் அடையாளங்கள் செய்து ஆண்டவர் நிரூபித்து காட்டினார். நீ குப்பை. இஸ்ரவேல் மக்களுக்கு நிரூபித்து காமிக்கிறார், பாரு தண்ணீரை ரத்தமாக மாற்றிட்டேன், தண்ணீரின் தெய்வம் இருந்தது அவர்களுக்கு, அவளால் முடியல. பாரு 7 நாட்கள் தண்ணீர் ரத்தமாக இருந்தது, அதிலிருந்து ஆண்டவர் நிரூபிக்கிறார், நானே கடவுள். நம்பு பிள்ளையே, என்ன நம்பு, நான் தான் கடவுள். 10 தெய்வங்களுக்கு ஆண்டவர் தண்டனை தீர்ப்பு கொடுக்கிறார், 10 தெய்வங்களை இல்லாதவையா மாற்றுறார். நத்திங், ஐ ஆம் த லார்ட், நானே தெய்வம், தெய்வங்கள் மீது நான் தீர்ப்பிடுவேன், காரணம் நானே கடவுள். அப்போ அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது? 2 வாரத்திற்கு முன்னாடி ஒரு பையன், எங்கள் செமினேரியில் தான் இருந்தான் இப்போ, பட் ஜஸ்ட் லெஃப்ட், லீவ் பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டில் இருந்தால் ஒரு பகுதியிலேருந்து வந்திருந்தார். சாமியார் அதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருந்தார். 2 நாள் நோட்டீஸ் பண்ணோம். அவருடைய காலில் ஒரு கருப்பு கயிறு இருந்துச்சு. அப்போ புரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு இது. அப்போ கேட்டேன், என்ன தம்பி இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆ ஃபாதர், எங்கள் கிராமத்தில் எல்லாருமே இதை நாங்கள் கட்டுவோம், காரணம் இது கட்டணும் அப்படின்னா வாழ்க்கை செழிப்பாக ஆறும், எந்த ஒரு பேய் பிசாசோ தீமையோ எங்களை தாக்காது அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், உங்கள் ஊரில் கோவில் இருக்குது அப்படி தானே? ஆமாம் ஃபாதர். பங்குச்சாமியார் இருக்கிற அப்படி தானே? பங்குச்சாமியார் நல்லா இருக்கிறாரா? நல்லா இருக்கிறாரு. அவர் காலில் கையில் ஏதாவது மாதிரி கட்டியிருக்கிறாரா? இல்லை ஃபாதர். அப்போ நீ மட்டும், அவர் நல்லா தானே இருக்கிறார். அன்பார்ந்தவர்களை, இன்று நாம் கத்தோலிக்கர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் இது போன்ற பொய்மைக்கு பிற்பாக, இது போன்ற ஏமாற்றுத்தனங்களுக்கு பிற்பாக நடந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நிரூபிக்கிறார், நானே கடவுள். அடுத்த வசனம் வாசிங்க. ரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன் எகிப்து நாட்டில். அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி அந்த இரத்தத்தை கதவு நிலைவுகளில் தடவு, அதை கடந்து நான் பார்த்து கடந்து செல்வேன். பத்து அதிசயங்கள் அற்புதங்கள் வழியாக அல்ல கடவுள் இஸ்ரவேல் மக்களை மீட்டது, மாறாக இரத்தத்தின் வழியாக. அது ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் முன் அடையாளம். ப்ரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் நம்ம தொடக்கத்தில் வாசித்தோம். எபிரேயர் புஸ்தகம்
ஒன்பதாவது அதிகாரம் எபிரேயர் புஸ்தகம் வாசிங்க. ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் 13-14 ரெண்டு சேர்ந்து வாசிங்க. அப்போ உங்களுக்கு காளைகள் இவற்றின் ரத்தம் கிடாரின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் வாழும் கடவுளுக்கும் நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும். செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாக தூய்மைப்படுத்தி பாருங்க. ஒரு வெள்ளாட்டு கிடாரியின் ரத்தம், ஒரு வெள்ளாட்டு கிடையாரின் ரத்தத்தின் அடையாளம், 400 வருடங்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ராயல் மக்களை விடுதலை செய்தது என்றால் உயிருள்ள கடவுளின் ரத்தம் உன்னை எத்துணை மிகுதியாக உன்னை தூய்மைப்படுத்தும், உன்னை பாதுகாக்கும், உன்னை விடுதலை செய்யும் என்று ஆண்டவர் கூறுகிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதனால் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இயேசுவின் ரத்தத்தின் மீது நம்பிக்கை வை. இயேசுவின் ரத்தத்தின் மீது ஒவ்வொரு நாளும் நீ பற்றுறுதி கொள். அனுதின திருப்பலியில் முடிந்த அளவுக்கு பங்கெடு. ஞாயிற்றுக்கிழமை பூசையை விட்டுறாத. அதுதான் ஒரே வழி, திருச்சபை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த வழி. இயேசுவின் ரத்தத்தை பருகு, அவருடைய உடலை உட்கொள், வாழ்வு கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும். உன்னை அறிந்தோ அறியாமலோ ஆண்டவரோடுள்ள உறவில் அனுதினம் நீ நடந்து கொண்டே செல்வாய். Praise the Lord. Hallelujah. Hallelujah. சின்ன ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், சின்ன ஒரு எக்ஸசைஸ். காலையில் மேபி கொஞ்சம் பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது. இயேசுவின் ரத்தத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்தவுடன் நாம் குளிக்க வேண்டும். Whether we take bath or not in the water, but must take bath in the precious blood of Jesus. இயேசுவின் திரு ரத்தத்தில் அணுதினம் நாம் குளிக்க வேண்டும். நம்முடைய உடல் உறுப்புகள் அணுதினம் நனைய வேண்டும் இயேசுவின் ரத்தத்தால். கொஞ்சம் பேருக்கு இந்த ஜபம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் ரொம்ப வல்லமையுள்ள ஜபம். ஓ, 5 நிமிஷம் ஆகும், 5 நிமிஷம் இந்த ஜபத்தை செய்து முடிக்க. அப்பா தந்தையே, இயேசுவின் ரத்தத்தால் எனது நெற்றியை கழுவி தூயாவியால் என்னை அபிஷேகம் செய்யும். அப்பா தந்தையே, இயேசுவின் ரத்தத்தால் எனது கண்களை கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யும். அப்பா தந்தையே, இயேசுவின் ரத்தத்தால் எனது மூக்கை கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யும். அப்பா தந்தையே, இயேசுவின் ரத்தத்தால் எனது வாயையும் எனது உதடுகளையும் பற்களையும் கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யும். அப்பா தந்தையே, எனது தலையில் உள்ள எல்லா உறுப்புகளையும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யும். அப்பா தந்தையே, எனது கரங்களை இயேசுவின் ரத்தத்தால் கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யும். அப்பா தந்தையே, எனது காதுகளை இயேசுவின் ரத்தத்தால் கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யும். அன்பு பிள்ளையே, அதிகாலையில் எழுந்தவுடன், உங்கள் படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் ஒரு 5 நிமிடம் 5 நிமிடம் போதும் அமர்ந்து, மிகவும் சாந்தமாக அமர்ந்து ஒவ்வொரு உறுப்புகள் மீதும், குறிப்பாக நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய உனது உறுப்புகள் மீது, பாவத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய உனது உறுப்புகள் மீது, உனது எண்ணங்கள் மீது 5 நிமிஷம் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் இயேசுவின் திரு ரத்தத்தோடு நீ குளித்து விட்டு நாட்களை தொடங்கிப்பார். இயேசுவின் ரத்தம் உனக்கு விடுதலையை கொடுக்கும், ஜெயத்தை கொடுக்கும். Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவின் ரத்தத்திலிருந்து வாழ்க்கையை பெறுவோம். இயேசுவின் ரத்தத்திலிருந்து பாவத்திற்கான விடுதலையை பெறுவோம். இயேசுவின் ரத்தத்திலிருந்து உடல் நோய்க்கான விடுதலையை பெறுவோம்.